ஒரு நிகழ்வை பொறுத்தளவுக்கு கடந்த நாட்களில் பார்த்த நாலு நாட்களில் வந்து பார்த்து அப்படி எதுவுமே பண்ணாதீங்க. சில நிகழ்வுகள் வந்து மண்டைக்குள்ளே உள் வாங்குங்க. ஃபஸ்ட்டு எப்பயுமே ஜோதிடம் படிக்கும்போது உள்ளே வாங்குங்க. நிறைய ஜோசியர் இருக்காங்க, 10 வருஷம் ஜோசியர் இருக்காங்க, 20 வருஷம் ஜோசியர் இருக்காங்க, அவங்க பேசவே மாட்டாங்க. நான் வெளியில் தெரியாமல் அவங்க படிப்பாங்க. ஏன் அவங்க படிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு நிகழ்வை வந்து இப்போ ஒரு சின்ன ஒரே லைனில் ஒரு கோட்டில் இணைக்கும் போது ரொம்ப கவனமாக இணைக்க போகிறோம். இந்த ஒவ்வொரு நிகழ்வும் பார்த்திங்க அப்படின்னா, லக்னாதிபதி 6, 8, 10 பண்ணக்கூடாது, நட்சத்திராதிபதி 6, 8, 10 பண்ணக்கூடாது, லக்னாதிபதி நின்ற இடத்துலேருந்து நட்சத்திராதிபதி 6, 8 இருக்கக்கூடாது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. 6, 8, 10 பண்ண அதிபதியில் எங்கே உட்காந்துருக்கோ அந்த நிகழ்வு, அந்த வீட்டை, அந்த வீட்டின் மூலமாக நம்ம விஷயத்தை செய்ய வைக்கும். அவ்வளோதான். 4 லட்சம் வீட்டு மூலம் செய்விக்கும், 5 லட்சம் குழந்தை மூலம் செய்விக்கும், 6 லட்சம் அதுவே செய்யும், 7 லட்சம் மனைவி மூலம் நண்பர் மூலமாக செய்யும், அவ்வளோதானே. 9 லட்சம் அப்பா மூலமாக செய்யும், 9 லட்சம்னா ஒரு குலதெய்வம் கோயில், சரி, இஷ்டதெய்வ கோயிலுக்கு போகும்போது அதை செய்யும், அவ்வளோதான். இப்போ நிகழ்வுகளை மிக கவனமாக இருக்கணும். இப்போ நான் போய் தேடி போய் உட்காந்துருக்கேன் அப்படின்னா, ஏதோ ஒரு வீட்டோட ஒரு லக்னாதிபதியோ, 2வது அதிபதியோ, 3வது அதிபதியோ, 4வது அதிபதியோ, 6லேயே 8லேயே 10லேயே ஏதோ ஒரு கிரகம் இருக்கும்ல, 6லேயே 8லேயே 10லேயே பண்ணலே, எந்த வீட்டோட ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் போய் உட்காந்துருக்கோ அந்த வேலை செய்ய போகுது, அவ்வளோதான் மொத்தமாக செய்ய போகுது. இது என்ன அப்படின்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் போகும்போது ஒரு நிகழ்வை வந்து தேர்ந்தெடுக்கும் போது இந்தந்த வீட்டில் பிரச்சனை இருக்குது, இந்தந்த பிரச்சனை இருக்குது, ஆமாம் சரியாக இருக்குது, சரியாக இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு தான் இந்த விஷயம் பண்ணுறோம். அதற்கு ரொம்ப கவனமாக பண்ணணும். நல்லா கேட்டுங்க சாமி. ஃபஸ்ட்டு நீங்கள் ஏழு இலக்கணம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டது பெரிய விஷயம். ஏழு இலக்கணத்தில் லக்னம் அதிபதி எத்தனை வருஷத்தில், 10 வருஷத்துக்கு அதிபதி மகர லக்னமாக இருந்தால் சனி பகவான் 11 இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டது. 1, 2 கூடயும் 11 இருக்குது, நல்லா இருக்கா, ஜாதகம் நல்லா இருக்காரு, 10 வருஷத்துக்கு ஜாதகம் நல்லா இருக்காரா, மேலோட்டம் பார்த்தா நல்லா இருக்காரு. ஆனால் இந்த சூரிய பகவான் உத்திராட நட்சத்திரம் 3 வருஷம் 4 மாதம் சூரிய பகவான் 8 இருக்கிறவர்கிட்ட ஜாதகம் இருக்குது. 8ங்கிற தீராத பிரச்சனை வரப்போது அப்போ கவனமாக இருக்கணும். 8வது வீடுங்கிறது ஜோதிடம் சம்மந்தப்பட்ட கல்வி கற்கும்போது நான் என்னுடைய பாதையை நான் தெரிந்து கொள்கிறேன், ஆகையால் எனக்கு அது வந்து எனக்கு சந்தோஷமாக தீர்க்கப்படுகிறது. 8 என்பது மறைமுகமான கற்கக்கூடிய கல்வி, 8 என்பது மறைமுகமாக இருக்கக்கூடிய பாவகம். 8வீட்டில் இருந்து சூரியன் இருப்பதால் ஜாதகம் இருக்குது. ஜோதிடம் சம்மந்தப்பட்ட மறைஞானம், ஆத்ம ஞானமான ஜோதிட கல்வியை நான் கற்கிறேன், அதுவே எனக்கு பெரிய விஷயம். ஒருத்தருக்கு வந்து கண்ணை மூடிட்டு போய் பாதையில் விழுந்து ஒரு பதகுழியில் குழியில் விழுந்தால் எப்படி அடிபடும், ஒருத்தர் கண்ணை திறந்துக்கிட்டு குழியில் போய் விழுவாருன்னா விழமாட்டார். அதுதான் இந்த விஷயம் பண்ணுது. அதுவும் தயவு செய்து உங்களுடைய தர்க்க அறிவுகளை எல்லாம் என்னுடைய நண்பர்கள் எல்லாம், ஏன்னா உங்களுடைய நிகழ்வுகளை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, அதை நாங்கள் பார்த்துக்குறோம். தயவு செய்து உங்களுடைய தர்க்க அறிவுகளை ஒருபோதும் உங்களுடைய மூளையை வந்து கேள்வி கேட்க விட்டீங்கன்னா அது கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும், சும்மாவே இருக்காது. அது தயவு செய்து அது கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். அதை விட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே என்ன கற்றுக்கிறோமோ அதை மட்டுக்குள்ளே ஏற்றிங்க. தயவு செய்து உள்ளுக்குள்ளே போய் அது கேள்வி கேட்க விட்டுறாதீங்க. அது கேள்வி கேட்டு தான் 1008 விஷயங்களை மறுபடியும் பேச வைக்கும், பேச விட்டுறாதீங்க. அதை என்னுடைய அன்பான வேண்டுகோள் இது விஷயம். நாங்கள் சொல்கிறது முடிஞ்சளவு உள் வாங்கிறது பாருங்கள். நாங்கள் என்ன சொல்லி கொடுக்குறோம் அதை வந்து மறுபடியும் ஒரு தடவை பார்க்க தான் போகிறோம். இதே நிகழ்வு தான் மறுபடியும் போக போகுது, மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து போக போகுது. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு, இப்போ பிரச்சனை வரப்போகுது, இப்போ சண்டைக்கு போகலாம், போகக்கூடாது. பக்கத்து வீட்டுக்கான சண்டை கூப்பிடும், வாடா வாடான்னு கூப்பிடும், போகக்கூடாது. இப்போ போய் என்ன அதை சாப்பிட்லாம், இதை சாப்பிட்லாம், அப்படி சாப்பிட, இப்படி அப்படியே சாப்பிடக்கூடாது. 8 இருக்கும்போது தீரா பிரச்சனை வர்றது வாய்ப்பு இருக்குது. ஐயா கவனமாக சாப்பிடணும், வெளியில் சாப்பிடலாம், வெளியில் சாப்பிடக்கூடாது. அப்போ புத்தி நம்மளுக்கு வேலை செய்யும், ஆட்டோமேட்டிக் கவனமாக இருக்கணும். ஒருத்தர் வந்து சாப்பாடு வைக்கும்போது லெவலாக வச்சா போதும், கூட வச்சா எனக்கு வேண்டாங்க அப்படிங்கணும். நல்லதியா?